திருச்சிற்றம்பலம் கரும்பமரும் மொழி மடவாழ் பங்கன் தன்னை கனவைர குஞ்சனைய காட்சி யானை அரும்பமரும் பூங்கொன்றை தாரான் தன்னை அருமறையோடாரங்கம் ஆயினானே சுரும்பமரும் கடில் பொழில்கள் சூழ்தென் ஆரூர் சுடற்கொழுந்தை துளக்கில்லா விளக்கை மிக்க பெரும்பொருளை பெரும்பற்ற புலியூரானே பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே திருச்சிற்றம்பலம் ஆலவாய் அண்ணலையும் அடியார்களையும் என் மனம் மெய் மொழியால் வணங்கி அப்பர் சுவாமிகளின் ஆறாம் திருமுறையில் உள்ள முதல் பதிகத்தின் ஆறாம் பாடலை பற்றி திருவருளால் சிந்திக்க உள்ளேன். அப்பர் சுவாமிகள் சிவனை தியானத்தில் சொரூபனாய் கண்ட காட்சியை விவரிக்கின்றார் இத்திருப்பாடலில். கரும்பு போன்ற இனிய மதுர மொழிகளை பேசும் உமையம்மை தன் உமையம்மையை தன் திருமேனியின் இடப்பகுதியை கொண்ட மாதருபாகன் நம் சிவன். சிவனின் திருமேனி வெண்ணீர் முழுவதும் அணிந்த மேனியல்லவா? எனவே சிவனே, நீ ஒளிவிடும் வெண்மை ஜொலிக்கும் வைர மலை போன்றிருக்கின்றாய். அதன் மேல் அப்போது மலர உள்ள அரும்புகள் கொண்ட கொன்றை மாலையை அணிந்துள்ளாய். அப்படிப்பட்ட சிவன் நமக்கு முக்திக்கு செல்லும் சிவநெறியா திருநெறிகளாக சைவ மறையான அறம், பொருள், இன்பம், வீடு ஆகவும் ஆறு அங்கமாகவும், அதாவது சிச்சை, வியாக்கரணம், சந்தம், சோதிடம், நிருத்தம், கல்பம் என சிவனை நினைந்து சிவனையே அடையும் வழி சொல்லும் அங்கமாகவும் அவனே இருக்கின்றான் என்கின்றார். அடுத்து சுரும்பு என்று சொல்லப்படும் பெரிய ஆண்வண்டு இசைப்பாடி சிவனை வழிபடும் வாசனலமிக்க நறுமணம் நிறைந்த கடி பொழில்கள் அழகிய சோலைகள் சூழ்ந்த ஆரூரில் சுடர் கொழுந்தாய் இருப்பவன் நம் சிவன். சுடர் என்றால் ஒளிவிடும் பொருள், கொழுந்து என்றால் மேல் நோக்கி வளரும் தன்மையுடைய அழகிய குளிர்ந்த மென்மையான தன்மையுடையது. எனவே அப்படிப்பட்ட ஒளிச்சுடரை வளரும் சுடரை சொல்லி அடுத்து துளக்கில்லா விளக்கு என்கின்றார் அப்பர் சுவாமிகள். துளக்கில்லா என்றால் அசையாத, துளக்கில்லா விளக்கு என்பது அணையா விளக்கு என்று சொல்லலாம். அதாவது அசைவில்லா, யாராலும் துளக்கப்படாது சுயமான அணையா விளக்கு என்கின்றார் சிவனை. வீட்டில் உள்ள விளக்கு புற இருளை போக்கி ஒளி தரும், அங்குள்ள பொருட்களை எல்லாம் காட்டும். நம் ஆன்மாவிற்கு உள்ள உள்ள அணையா விளக்காய் உள்ள சிவன் அகையிருளாம் ஆணவத்தை நீக்கி நம் அறிவினை அன்பினை காட்டும். முதலில் கனவைர குன்றணையா என்று சொரூப சோதி சுத்தமாய் நின்று மேலா இன்றும் இறங்கிய மேலான சிவன் சுடர் கொழுந்தாய் நம் உடம்பிலும் இல்லக விளக்காய் நம் உயிரில் சொல் விளக்காய் சொல்லக விளக்காய் உள்ளார் என்கின்றார் அப்பர் சுவாமிகள். இதையே மாணிக்க வாசகர் சோதியே சுடரே சுடர் ஒளி விளக்கே என்பார். உமாபதி சிவனாரும் ஒளியில் ஒளியில் ஒளியாயிருக்கும் பரம்பொருள் நம் பெருமான் என்பார். இப்படிப்பட்ட சுத்தமாய் நின்று இறங்கி வரும் கருணையை கூறியவர் இவற்றிலும் மேலாய் இவற்றிலும் மிக்காய் உள்ள பெரும்பொருள் மெய்ப்பொருள் சிவன் என்கின்றார். அப்படிப்பட்ட மெய்ப்பொருளை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்று கூறி உயிர்களே, நம் அகையிருளாம் ஆணவம் நீங்க, நம் அறியாமை நீங்க, சோதி வடிவான சிவனை உள்ளத்தில் நினைந்து வாயால் பாடி மெய்யால் மெய்யாக வணங்கி மெய்யால் மெய்யாக வணங்கி சிவனின் பேரின்ப உலகாம் சிவலோகத்தை அந்த புன்னுலகை அடையலாம் என்கின்றார் அப்பர் சுவாமிகள். நாமும் சிவனை பாடி பரவி பொன்னுலகம் அடைவோம். திருச்சிற்றம்பலம்.